सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेत कृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि। अन्तकाले तु येनैव श्रूयते शुकशास्त्रवाक् प्रीत्या तस्यैव वैकुंठं गोविंदोपि प्रयच्छति। हेमसिंहयुतं चैतत् वैष्णवाय ददाति यः कृष्णेन सह सायुज्यं स पुमान् लभते ध्रुवम्। आजन्म मात्रमपि येन शठेन किञ्चित् चित्तं विधाय शुकशास्त्र कथा नपीता चाण्डालवच्च खरवद्बत तेन नीतं मिथ्या स्वजन्म जननी जनि दुःखभाजा। जीवच्छवो निगतितः सतु पापकर्मा येन श्रुतं शुक कथा वचनं न किञ्चित् धिक्तं नरं पशु समं भुवि भाररूपं एवं वदन्ति दिवि देव समाज मुख्याः। दुर्लभैव कथालोके श्रीमद् भागवतोद्भव कोटि जन्म समुत्थेन पुण्येनैव तु लभ्यते। तेन योगनिधे धीमन् श्रोतव्यासा प्रयत्नतः दिनानां नियमो नास्ति सर्वदा श्रवणं मतम्। சனத்குமாரர்கள் பாகவதத்தினுடைய மகிமைய சொல்ற தருணத்துல பல விஷயங்கள் சொல்றா. ஜன்மம் பூரா வந்து ஒரு துர்ஜனன் இத கிஞ்சித்து கூட கேட்கலன்னா அவனுக்கு வந்து ஒரு மோக்ஷங்கிறது கிடைக்காது. வெறும் ஒரு பூமியில வந்து பாரபூதமா இருந்துட்டு இருக்கான். இந்த கதை கிடைக்கிறது ரொம்ப ஒரு அரிது. துர்லபா ஏஷா கதா கோடி ஜென்ம சமுத்தேன, ஒரு கோடி ஜென்மங்களினுடைய புண்ணியத்தினுடைய வசத்தினாலதான் இந்த கதைங்கிறது கிடைக்க போறது. ஆகையினால நாரதரே நீங்க வந்து கேட்கணும், இதுல ஒன்னும் பெருசா நியமம் கிடையாது. ஆனா ஏன் இந்த சப்தாக சிரவணம் ஏழு நாட்களுக்குள்ள கேட்கணுங்கிற ஒரு ஒரு விதிமுறை வந்தது? கலியில தான் அந்த விதிமுறைங்கிறதுக்காக வந்து இனிமே சொல்ல போறாவா? கண்டினியூ பண்றா. சத்தியேன பிரம்மச்சரியேன சர்வதா ஸ்ரவணம் மதம் அசக்யத்வாத் கலௌ போத்யஹ விசேஷஹ அத்ர ஷுக ஆக்ஞயா. இத வந்து சர்வதா பாகவதத்தை வந்து எப்பொழுதும் சத்தியேன பிரம்மச்சரியேன, சத்தியேன பிரம்மச்சரியேன அதை தனித்தனி வார்த்தையாவும் எடுத்துக்கலாம். சத்தியம்ங்கிறது வந்து பிரம்மச்சரியத்துக்கு ஒரு விசேஷணமாகவும் எடுத்துக்கலாம். சத்தியேன உண்மையாக, பிரம்மச்சரியன பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு, உண்மையுடன் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு எப்பொழுதும் கேட்பது என்பதுதான் மதம். எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த பாகவதத்தை கேட்கறதுங்கிறது ஒரு உண்மையான பிரம்மச்சரிய விரதத்துடன் ஒவ்வொரு நாளும் கேட்கணும்னு பேரு. ஆனா என்னன்னா கலவு கலியில் அசக்கியத்துவாது, இது முடியாத காரணத்தினால பொதுவாவே கஷ்டம். ஏன்னா மனோவிருத்தி ஜெயஹாங்கிறது முடியாதுன்னு அடுத்தது சொல்வார். ஏன் இது கஷ்டங்கிறதுக்காக அடுத்தது சொல்லிட்டு வர்றார். கலியில கலவு கலியுகத்தில் அசக்கியத்துவாது, இந்த மாதிரி ஒரு நிஷ்டையோட இருந்து இந்த பாகவதத்தை கேட்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம்ங்கிற காரணத்தினால சுக ஆக்ஞயா அத்த விசேஷா போத்யா. சுக ஆக்ஞயா சுகர்னுடைய ஒரு ஆணையின் பேர் அத்த இந்த விஷயத்தில் பாகவதத்தை கேட்பது என்கிற ஒரு விஷயத்தில் விசேஷகா போத்தியா, ஒரு பர்டிகுலாரிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விசேஷமானது இருக்கு, இதுக்குன்னு விட்டு ஒரு விதிமுறைய அமைச்சிருக்காரு. சுகரே சொல்லியிருக்காரு நமக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணுங்கிற. ஏன்னா எப்பொழுதுமே இந்த பாகவதத்தை கேட்கணும் தான், ஒரு நிஷ்டையோட கேட்கணும், பிரம்மச்சரிய விரதத்தோட கேட்கணும். அது கலியில முடியாதுங்கிற காரணத்தினால ஸ்ரீசுகர் வந்து நமக்கு ஆணையிட்டு இருக்கார். ஒரு ஒரு விசேஷத்தை சொல்லி நமக்கு ஆணையிட்டு இருக்கார். அது என்ன? மனோவிருத்தி ஜெயஸ்செய்வ நியம ஆச்சரணம் ததா தீக்ஷாம் கர்த்தும் அசக்கியத்வாது சப்தாக ஸ்ரவணம் மதம். இங்க நமக்கு வந்து மனோவிருத்திய ஜெயிக்க முடியாது, நியம ஆச்சரணங்களையும் பண்ண முடியாது, ஒரு தீட்சையை எடுத்துட்டு விரதத்தை மேற்கொண்டு செய்வதுங்கிறதும் முடியாது. மூணு விஷயங்கள் நமக்கு சொல்ற. இந்த மூணு முடியாது முடியாது முடியாதுங்கிற காரணத்தினால ஏழு நாள்ல கேட்டுடுங்கோ அப்படிங்கிற. ஏ எல்லாருக்குமே
லைஃப் பூரா நீங்க வந்து சக்கரை இல்லாத இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து ஏத்தலாமோ இல்லையோ. இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரையில இருந்து ஒரு ஸ்பூன் குறைங்கோ, அடுத்த மாசம் வந்து இன்னும் கொஞ்சம் குறைங்கோ, அரை ஸ்பூன் போட்டுக்கோங்கோ அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுட்டா ஈஸியோ இல்லையோ. அதனால இங்க சொல்றாரு இன்னைக்கு வந்து ஒரு சப்தாகம் ஒரு சப்தாகம்னு உடனே ஏழே நாள் தானே நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்புறம் ஒரு 100 சப்தாகம் பண்ண உடனே நாள் பூரா எல்லா நாளுமே அந்த ஒரு கட்டுப்பாடோட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும் நமக்கு, சுலபமா ஆயிடும். அதுக்காக வந்து நம்மளுடைய ஒரு சைக்காலஜியை புரிஞ்சு சொல்றாரு. மனுஷாளுடைய சைக்காலஜி அதானே, எதையுமே வந்து நீங்க தினம் கடைபிடிக்கணும்னு சொன்னா கஷ்டம், யாருக்குமே அதுல மனசு வந்து செலுத்த முடியாது. ஏன்னா மனோவிருத்தி ஜெயஹா, மனோவிருத்திகள் மனசனுடைய விருத்தின போக்கு, மனசனுடைய போக்குகளை ஜெயிப்பதுங்கிறது நம்பர் ஒன் முடியாத காரியம். எதெல்லாம் விட்டு லிஸ்ட் பண்றாருங்க, மனோவிருத்தி ஜெயஹா கர்த்தும் அசக்கியத்வாது, மனோவிருத்தியை ஜெயிப்பது என்பதை செய்வது. இத வந்து மனோவிருத்தி ஜெயஹா கர்த்தும் அசக்கியத்வாது, அதை செய்வதுங்கிறது முடியாது. அதுக்கப்புறம் நியம ஆச்சரணம் கர்த்தும் அசக்கியத்வாது, நியமாச்சரணம் நியமங்களை ஆச்சரணம் மேற்கொள்வது கடைபிடிப்பது என்பதும் அசக்கியத்வாது, அதையும் செய்வது என்பது முடியாது. தீக்ஷாம் கர்த்தும் அசக்கியத்வாது, தீக்ஷாங்கிறது ஒரு விரதத்தை மேற்கொள்வது, சொன்ன சங்கல்பம் மனசளவுல இருக்கக்கூடிய சங்கல்பம் சரி, அதே வந்து நம்மளுடைய சரீரத்திலயும் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அப்போதான் நமக்கு வந்து மேற்கொள்ள முடியும். வெளிவேஷம் மாத்திரம் வேற விதமா இருந்திருந்த மனசுல ஒரு விதமா இருந்தோம்னா கஷ்டம். ரெண்டுமே வந்து மனசா வாச்சா கர்மனா மூணுமே நமக்கு வந்து ஒன்னா இருந்தாதான் அதுல வந்து முடியும். அதனாலதான் மனசா வாச்சா கர்மனான்னுட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரு இங்க. மனோவிருத்தி ஜயஹா, அதுக்கப்புறம் நியம ஆச்சரணம் சத்தியவாக் பரிபாலனம் முதலிய நியமங்கள், அதுக்கப்புறம் தீட்சைங்கிறத நம்ம வந்து கர்மனான்னு செயல் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெளிவேஷத்தையும் அதுல இன்க்ளூட் பண்றோமோ இல்லையோ. தீட்சை சங்கல்பம் எப்படி இருக்கோ அப்படி நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டிய பிசிக்கல் அப்பியரன்ஸுக்கும் தீட்சைன்னு சொல்றோம். அப்போ இந்த மூணு விஷயத்திலையும் நம்ம வந்து ஒரு ஜெயம்ங்கிறது அது அதை பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால, இந்த மூணுத்தையும் கடைபிடிக்க முடியாதுங்கிற காரணத்தினால சப்தாக சிரவணம் மதம், சப்தாகத்தை கேட்கணும். சப்தாக சிரவணம்னா சப்தாகம் யாவது சிரவணம், சோ சப்தாகே சிரவணம் ஒரு 7 நாட்களுக்குள்ள, சப்தாகம்னா வீக்னு அர்த்தம் வாரம், அந்த ஒரு வாரத்துக்குள்ள 7 நாட்களுக்குள்ள கேட்பது என்ற ஒரு விதிமுறையை கூறுகிறார். ஏடா மனோவிருத்தியை ஜெயிக்க முடியாது, நியமங்களை ஆச்சரணம் பண்ண முடியாது, ததா அவ்வாறே தீட்சையையும் செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால அந்த அசக்கியத்வாத்துன்னு பஞ்சமி அங்க போடுறச்சு அது காரணம்னு அர்த்தம், கேது பஞ்சமி. சப்தாக சிரவணம் மதம், 7 நாட்களுக்குள்ள இதை கேட்கணும்னு ஒரு விதிமுறை போட்டிருக்கார். ஸ்ரத்தாதா ஸ்ரவணே நித்யம் மாகே தாவத்து ஹி யத் ஃபலம் தத் ஃபலம் சுகதேவேன சப்தாக ஸ்ரவணே கிருதம். இது வந்து ஒரு அன்வயம் கொஞ்சம் இதுவா இருக்கும், சுத்தி வர மாதிரி இருக்கும். ஸ்ரத்தாதா நித்யம் ஸ்ரவணே யத் ஃபலம் தத் ஃபலம் தாவத்து, அந்த தாவத்துங்கிறது மேல போயிடுத்து அதை கீழே தூக்கி போட்டுக்கணும். சோ ஸ்ரத்தாதா ஸ்ரத்தையுடன் கூட தினமும் கேட்பதுங்கிறது ஒரு அந்த தினமும் கேட்டால் என்ன ஒரு பலன் உண்டோ அது வந்து மாகே அந்த மாசி மாசத்துல ஒரு சப்தாகத்தை ஆர்கனைஸ் பண்ணி அதுல வந்து கேட்கறதுங்கிறது அந்த பலன். தினம் தினம் நம்ம வந்து பண்றதுனால என்ன ஒரு பலன் உண்டோ அதை வந்து மாசி மாசத்துல அந்த சப்தாகமா கேட்கறச்சு அதுக்கும் இதுக்கும் ஒரே பலன்கிறது. புரியுதா? ஸ்ரத்தாதா ஸ்ரத்தையுடன் ஸ்ரத்தை காரணமாக நித்தியம் ஸ்ரவணே யத் ஃபலம், நித்தியம் தினந்தோறும் ஸ்ரவணே கேட்பதில் எத் ஃபலம் எந்த ஒரு பலனானது உண்டோ தத் ஃபலம் தாவது அந்த பலனோ என்றால் மாகே மாசி மாசத்துல மாக மாசத்துல சுகதேவேன சப்தாக ஸ்ரவணே தத் ஃபலம் கிருதம், அத வந்து சுகர் ஸ்ரீ சுகர்னால இந்த 7 நாட்களில் கேட்பதில் அந்த ஒரு பலனை வைத்திருக்கிறார், சுகதேவரால் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் லிட்ரல் மீனிங். பொருள் என்ன அந்த இடத்துல, தாத்பரியம் என்னன்னா ஸ்ரத்தையோட தினம் கேட்கணும், அது முதல் பாயிண்ட். தினம் ஸ்ரத்தையோட கேட்க முடியலன்னு தான் முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டாரு,
மனோவிருத்தி ஜெயம் கஷ்டம், நியமாச்சரணம் கஷ்டம், தீட்சை பண்ணிட்டு நம்ம வந்து தினம் தினம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது கஷ்டம். இத்தனை கஷ்டங்கள் நமக்கு இருக்கிறச்சே கருணாமூர்த்தி வல்லியோ அதனால நமக்கு வந்து சுலபமான ஒரு வழியை கொடுக்கிறார். சிரத்தையோட தினம் கேட்கறதுக்கு என்ன பலன் உண்டோ கவலைப்படாத, அதே பலன் மாசி மாசத்துல உட்காந்துட்டு சப்தாகம் கட்டோம்னா அதே பலன் தான் அப்படின்னு ஸ்ரீ சுகரே சொல்லிட்டார். அத இங்க சனத்குமாரால் நமக்கு சொல்றார். மனசாச்ச அஜயாத் ரோகாத் பும்சாம் செய்வ ஆயுஷா க்ஷயாத் கலேகே தோஷ பகுத்வாச்ச சப்தாக ஸ்ரவணம் மதம். மேல காரணங்கள் அடுக்கிறார். மனசா அஜயாத், மனசு ஜெயிக்க முடியாது, கஷ்டம். மனோவிருத்தி ஜெயஹா இருக்கட்டும். சோ மனோவிருத்திகள் செல்வது அது புறம்பற்று அகம்பற்றுன்னு இருக்கும் இல்லையோ, நமக்கு வந்து மமதா அகங்காரகான்னு ரெண்டு இருக்கு. மமதா போனாதான் நமக்கு வந்து அகங்காரம்ங்கிறது போக போறது. இது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையதுங்கிறது போனாதான் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம்ங்கிறதே விலகுமோ இல்லையோ. அதனால முதல்ல வந்து மனோவிருத்தி ஜெயம் கஷ்டம்னுட்டார். அதுக்கு மேல அதுக்கப்புறம் மனசா அஜயாத்துன்னு வேற சொல்றாரு. இங்க மனசையும் ஜெயிக்க முடியாது, மனசனுடைய போக்கையும் ஜெயிக்க முடியாது, மனசையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சுக்க முடியாது. அதனால கஷ்டங்கள் நிறையாதான் இருக்கு கலியில அப்படின்னு ரீஇட்டரேட் திருப்பியும் நமக்கு வந்து சிந்தனைக்காக சொல்றாருங்க. சோ மனசா அஜயாது, மனதே ஜெயிக்க முடியாத காரணத்தினால. அடுத்தது ரோகாது பும்சாம் ரோகாது, இல்ல இந்த பும்சாமங்கிறத ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம சேர்த்துன்றலாம். பும்சாம் மனசா அஜயாது, இந்த மனுஷ சரீரத்துல இருக்கிற வரைக்கும் இந்த மனசனுடைய கண்ட்ரோல் நமக்கு இல்லை, அதை வெல்ல முடியல நம்மளால. அதுக்கப்புறம் பும்சாம் ரோகாத்து, மனுஷர்களுக்கு உண்டான சரீரத்துக்கு உண்டான உபாதைகள் வந்துட்டுதான் இருக்கு. அந்த ரோகங்கள் காரணமாகவும் நம்மளால சில விஷயங்களை வந்து கட்டுப்பாடு பண்ண முடியல, ஒரு நியமாச்சரணங்கள் பண்ண முடியல. சோ அதனால ரோகாத்து, ரோகங்கள் காரணமாகவும் பும்சாம் ஆயுஷா க்ஷயாத்துச்ச, இன்னும் 10 வருஷம் தான் இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது, ஆயுஷ் குறைஞ்சுட்டே வருதே, தினம் தினம் நம்மளால இவ்வளவு நிஷ்டையோட பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. யாருமே பிறந்தண்ணில இருந்து நம்ம வந்து பாகவதம் படிக்கிறது இல்ல, அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருக்கா இல்லையா. சில வீட்டுல இருக்கும், ஆனா சில வீட்டுல இருக்காது. ஆனா ஆயுஷா க்ஷயாத்து, ஆயுஷும் வந்து அப்படியே குறைஞ்சுட்டே போகுது. ஆயுஷ் குறையறதுங்கிறச்சே ரோகங்கள் வருது, அதுக்குண்டான உபாதைகள் இருக்கு, இத்தனை தோஷங்கள் கலியில இருக்குங்கிற கலையே தோஷ பகுத்வாத். இதெல்லாம் பர்சனல் லெவல். சரி, மனசா அஜயாது ரோகாது ஆயுஷா க்ஷயாதுங்கிறதெல்லாம் நம்மளுடைய பர்சனல் லெவல். சுற்றுப்புறம் அப்புறம் வந்து நமக்கு காஸ் பண்ணலாமோ இல்லையோ, அதுதான் கலியினுடைய தோஷங்கள்ங்கிறோம். நம்ம என்னதான் வந்து கட்டுப்பாடோட இருக்க ட்ரை பண்ணாலும் எவனோ ஒருத்த வந்து இதை பாத்தியா அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் வீடியோ அமிச்சா நமக்கு உடனே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறது, என்ன பண்றது. அதனால கலையே தோஷ பகுத்வாச்ச, கலியில வந்து தோஷங்கள் ஏராளம். ஆகையினால சப்தாக சிரவணம் மதம், அந்த 7 நாட்கள்ல கேட்டு முடிச்சுட்டோம்னா ஒரு ஹோப் இருக்கும் இல்லையோ நமக்கு. சோ அதனால மனசை ஜெயிக்க முடியாத காரணத்தினால ரோகத்தினாலையும் மனுஷர்களுடைய ஒரு ஆயுஷ் க்ஷயாது அழிவு காரணமாகவும் கலியினுடைய தோஷங்களின் ஏராளத்தனத்தினாலும் சப்தாக சிரவணம் மதம் 7 நாட்களில் கேட்க வேண்டும் என்பது விதிச்சிருக்கு. யத் பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேத். முன்னாடியே சொல்லியிருக்கார், பாகவதத்துக்கு பொதுவா ரூல் சொன்னார். அப்போ எந்த ஒரு பலன் தபஸினாலையும் யோகத்தினாலையும் அடைய முடியாதோ அந்த பலனை அனாயாசமாக நம்ம பாகவதத்தை படிக்கிறதுனால கிடைக்கும்னு சொன்னத இங்க சப்தாக ஸ்ரவணே அபி, பொதுவா பாகவதம் படிச்சாலே கிடைக்குங்கிறது. சப்தாகத்துக்கு இன்னும் அதுக்கு பலன் ஜாஸ்தி தானே, அதனால அதை ஜஸ்ட் ஒரு ரீஎன்ஃபோர்ஸ் பண்றார் நமக்கு. எப்பலம், என்ன ஒரு பலனானது தபசா தவத்தினால், யோகேன யோகத்தினால, சமாதினா சமாதியினால், நாஸ்தி கிடைக்கவில்லையோ, தத் சர்வம் அது எல்லாமே அனாயாசேன அனாயாசமா கிடைக்கிறது அப்படின்னு சுலபமா கிடைக்கிறதுன்னு. ஆயாசகா வியாயாமகா, ஆயாசகா பிரயத்னம் ஒரு எஃபர்ட், அனாயாசம்னா ந ஆயாசா, ஒரு எஃபர்டே இல்லாத சுலபமாக கிடைக்கக்கூடியது எதனால, சப்தாக ஸ்ரவணே லபேது. 7 நாட்களுக்குள்ள கேட்டோம்னா அதனால உண்டாகிற அந்த பலன் இருக்கே அது வந்து ரொம்ப சுலபம். நம்ம தவம் பண்ணணும், யோக நிஷ்டையில இருக்கணும், சமாதியில இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் வந்து மிக பிரயத்தனப்பட வேண்டியிருக்கு.
அது வந்து இன்னைக்கு பண்ணி நாளைக்கு பலன் கையில கிடைக்கும்ங்கிறது இல்ல, பண்ணிட்டே இருக்கணும். என்னைக்கு பலன் கிடைக்குமோ தெரியாது, இந்த ஜென்மத்திலயோ அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்தரேவா, வேற ஜென்மத்துல கிடைச்சாலும் கிடைக்கும், சொல்ல முடியாது நமக்கு. ஆனா இந்த சப்தாக ஸ்ரவணத்துல அனாயாசேன கிடைச்சிருவோம் அப்படிங்கிறது இல்லையா. சோ தபசா தவத்தினால், யோகேன யோகத்தினாலும், சமாதினா எது பலம் நாஸ்தி, எந்த ஒரு பலன் கிடைக்காதோ, அதாவது எந்த ஒரு பலன் இருக்கோ அது வந்து தபஸினால ரொம்ப சுலபமா கிடைக்காது. யோகேன ந வித்யதே, அனாயாசேன நாஸ்தி, சமாதினா அனாயாசேன நாஸ்தி. சமாதி பண்ணி நமக்கு கிடைக்கணுமோ அது தத் சர்வம், இந்த பலன் எல்லாமே அனாயாசேன சுலபமாக சப்தாக ஸ்ரவணே லபே, சப்தாகத்துல கேட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும். சோ யத் பலம் தபசா நாஸ்தி, யத் பலம் யோகேன நாஸ்தி, யத் பலம் சமாதினா நாஸ்தி, தத் சர்வம் பலம் அனாயாசேன சப்தாக ஸ்ரவணே லபேத். இதுதான் அன்மயம் அதுக்கு. சோ எந்த ஒரு பலன் நமக்கு தபஸ்னால கிடைக்காதோ, யோகத்தினால கிடைக்காதோ, சமாதி அதாவது சமாதி அவஸ்தைங்கிறச்சு மெடிடேஷன், அந்த ஒரு தியானத்தினால நமக்கு கிடைக்காதோ, அது ரொம்ப சுலபமாக அது எல்லாமே கிடைச்சிருங்கிறார். தவத்துக்கு தனி பலனா இருக்கலாம், யோகங்களுக்கு தனி பலனா இருக்கலாம், சமாதிக்கு தனி பலனா இருக்கலாம், ஆனா மூணுமே எல்லாமே நமக்கு இங்கே சப்தாக ஸ்ரவணத்துல கிடைச்சிடுறதுங்கிற. இப்போ சிலதெல்லாம் வந்து வேதத்துல வந்து அர்த்தவாத வாக்கியமும் போ, அர்த்தவாத வாக்கியம்ங்கிறது என்னன்னா ஜென்ரலி ஒரு இதுக்காக இல்ல ஓகே. சோ ஜென்ரலி வந்து அர்த்தவாத வாக்கியம்னு சொல்றச்சு அதெல்லாம் என்னன்னா சும்மா பிரேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்திரனை போற்ற மாதிரி, போற்றறா மாதிரி இருக்கும், அக்னிய வந்து போற்றறா மாதிரி வாக்கியங்கள். நமக்கு வந்து மீமாம்சையில என்னன்னா எல்லா வாக்கியங்களுமே எய்தர் நம்மளை வந்து ஒரு காரியத்துக்குள்ள பிரவர்த்திக்கணும், அல்லது இந்த காரியத்தை செய்யாதேன்னு நம்மளை தடுக்கணும். வெறும்னா வந்து அர்த்தவாத வாக்கியங்கள் இருந்ததுன்னா அது வந்து பலன் கிடையாதுன்னு பேரு, அதுக்கெல்லாம் வந்து உபயோகம் கிடையாது, அதெல்லாம் வாக்கியமாவே ஒத்துக்க மாட்டான்னு பேரு. அதனால அந்த அர்த்தவாத வாக்கியங்களை என்ன பண்றான்னா கோத்துன்றுவான். இப்பேற்பட்ட இந்திரனுக்கு நீ வந்து யாகத்தை பண்ணு, ஆகுதிய கொடு, இப்பேற்பட்ட அக்னியில நீ ஆகுதிய கொடு, அந்த மாதிரி அப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து கோத்துருவோம். அது மாதிரி இங்க வந்து ஒரு இதை விட சுபீரியர் அந்த சப்தாகம்ங்கிறது வந்து யஜ்ஞத்தை விட சுபீரியர் அப்படின்னுட்டு நமக்கு வந்து திருப்பி திருப்பி அதை வந்து சொல்ற. அதுக்காக அடுத்த ஸ்லோகம் வந்து அர்த்தவாத வாக்கியம் மாதிரி இருக்கு அந்த அடுத்த ஒரு ரெண்டு ஸ்லோகங்கள். எப்படின்னா யஜ்ஞாத்து கர்ஜதி சப்தாகா, சப்தாகா கர்ஜதி பிரதாத்து, தபசா கர்ஜதி பிர உச்சைஹி புரோச்சைஹி, தீர்த்தாத்து நித்தியம் ஹி கர்ஜதி. கர்ஜதிங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் சுபீரியர்னு அர்த்தம், அதாவது அதிசயத்தை ரொம்ப உயர்வாக இருக்கிறது. கர்ஜதின்னா நமக்கு வந்து லிட்ரல் மீனிங் என்னன்னா அதனுடைய பொதுவான அர்த்தம் வந்து உருமருதுங்கிறோமோ இல்லையோ. சிம்ஹா கர்ஜதிங்கிறச்சு சிங்கம், சிங்கம் வந்து அப்படியே உருமருது, கர்ஜிக்கிறது அப்படிங்கிறோம். இந்த இடத்துல ஊர்ஜா ஹேதுக சப்தேன அந்த தாத்துக்கு அர்த்தம், ஊர்ஜா ஹேதுகம்னா ஊர்ஜஸ்னா பலம், தன்னிடத்துல ஒரு பலம் இருக்கு, அந்த பலத்தை காண்பிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சப்தம் பண்ணோம்னா அதுக்குதான் கர்ஜதின்னு பேரு. இங்க சப்தாகா கர்ஜதி அப்படிங்கிறது, சப்தாகா இந்த சப்தாகம் அதாவது சப்தாகாங்கிறது சப்தாக ஸ்ரவணம், வெறும் அந்த ஏழு நாள்னா சும்மா எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து இன் கனெக்ஷன் அந்த கான்டெக்ஸ்டோட பிரசங்கத்தோட தான் எடுத்துட்டு வரணும். புராணத்துல எல்லாம் எல்லா இடத்துலயுமே பொதுவா சோ சப்தாகா இந்த சப்தாகம் ஏழு நாட்களுக்குள்ள சொல்றதுங்கிறது இருக்கே இந்த சப்தாக ஸ்ரவணம், அது யஜ்ஞத்தை காட்டிலும் கர்ஜதி அப்படின்னா கர்ஜனை செய்கிறதுங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கூடாது அந்த இடத்துல. அதை காட்டிலும் வசதியாக இருக்குன்னு அர்த்தம், தன்னுடைய பலத்தை காண்பிக்கிற மாதிரி ஒரு சப்தம் செய்கிறதுங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா அதுல இருந்து நம்ம வந்து அந்த தன்னுடைய பலம், சோ விச் மீன்ஸ் இந்த யஜ்ஞத்தினுடைய ஒரு பலனை காட்டிலும் சப்தாகத்தினுடைய ஒரு பலனானது இன்னும் வசதியாக இருக்குன்னு இந்த இடத்துல அர்த்தம். சோ சப்தாகா யஜ்ஞாத்து கர்ஜதி, யஜ்ஞத்தை காட்டிலும் உயர்வானது. சப்தாகா விரதாத்து கர்ஜதி, சப்தாகம் விரதத்தை காட்டிலும் உயர்வானது.
தபசகா கர்ஜதி புரோச்சைகி, தவத்தை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாக அது வந்து அப்படியே கர்ஜிக்கிறது அப்படின்னா தன்னுடைய பலத்தை காமிக்கிறது. இட் இஸ் மோர் ஃபோர்ஸ்ஃபுல் தென் தவம். அதுக்கப்புறம் தீர்த்தாது நித்தியம் கர்ஜதி, தினந்தோறும் ஒரு தீர்த்தஸ்தலத்துல போய் க்ஷேத்ராடனம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆத்துல உட்காந்து பாகவதம் படிச்சாலே போடும். அதுதான் தீர்த்தாது நமக்கு வந்து இது வசக்தி மேல இதே டோன்லதான் போறது. யோகாத்து கர்ஜதி சப்தாகா, தியானாத்து ஞானாத்து ச கர்ஜதி, கிம்ப்ரூமஹா கர்ஜனம் தஸ்ய ரேரே கர்ஜதி கர்ஜதி. இதெல்லாம் காவியத்துலதான் இந்த மாதிரி யூசேஜ் எல்லாம் பார்ப்போம். யோகாத்து கர்ஜதி சப்தாகா, சப்தாகம் யோகத்தை காட்டிலும் உயர்வானதாக இருக்கு. நம்ம இந்த லக்ஷணா இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதாவது டைரக்ட் மீனிங் இல்லாத அதனுடைய ஒரு இந்த மீனிங் இன்டென்டெட் மீனிங் எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. சோ சப்தாகா, சப்தாகமானது யோகத்தை காட்டிலும் உயர்வாக இருக்கிறது. தியானாத்து கர்ஜதி, தியானத்தை காட்டிலும் உயர்வாக இருக்கிறது. ஞானாத்து கர்ஜதி, ஞானத்தை காட்டிலும் உயர்வாக இருக்கிறது. இதனுடைய கர்ஜனம், இதனுடைய ஒரு கர்ஜிப்பதுங்கிறது இருக்கே, அது தன்னுடைய பலத்தை காண்பிக்கிற மாதிரி ஒரு கர்ஜனை, விச் மீன்ஸ் அதனுடைய சப்தம், அதனுடைய சப்தத்தை பத்தி நான் என்ன சொல்றது அப்படிங்கிற சரத்குமாராலே அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நிமிஷம் மெய் மறந்து இருக்கணும்னு தோன்றது. ரேரே கர்ஜதி கர்ஜதி அப்படிங்கிற ச ரேனா ஏ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறது. கர்ஜதி 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 கர்ஜதிங்க அதனுடைய கர்ஜனை தான் கர்ஜனை, இத காட்டிலும் வேறு ஒன்று உசத்தியாக உயர்வாக இல்லைங்கிறதுக்காக டபுளா போடுறார் அந்த இடத்துல. இதனுடைய கர்ஜனைய பத்தி, அதாவது பாகவதத்தினுடைய ஒரு சப்தத்தை பத்தி என்னன்னு சொல்றது. கிம் புரூமஹா ரே கர்ஜதி, அதுதான் கர்ஜனை. ஏன் ஏதோ சிங்கம் இப்போ கத்துறது, மேகம் கர்ஜிக்கிறதுன்னெல்லாம் சொல்றோமே சிச்சி அப்படிங்க. அவள் அறியாத அவளுக்கே அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்படி நின்னு இருக்கணும், நிலைச்சு நிக்கணும், அல்லது அந்த அதனுடைய ஆச்சரியத்தை வெளிக்காண்பிக்கிற மாதிரி இருக்கு இல்ல. கிம் புரூமோ கர்ஜனம் தஸ்ய ரேரே கர்ஜதி கர்ஜதி. சோ இது வந்து யோகத்தை காட்டிலும், தியானத்தை காட்டிலும், ஞானத்தை காட்டிலும், தவத்தை காட்டிலும் வேற என்ன சொன்னார், இன்னும் ரெண்டு மூணு சொன்னாரு அந்த இடத்துல இல்ல. யஜ்ஞம் விரதம் தபஸு தீர்த்தம், அதுக்கப்புறம் யோகம் தியானம் ஞானம், ஒவ்வொன்றும் வெவ்வேறு. ஏன்னா இது எல்லாமே பலவிதமான வழிகள் நமக்கு வந்து மேன்மையை கொடுக்கக்கூடியது. பராம்கதி ஒரு மிகுந்த கதியை நமக்கு கொடுக்கக்கூடியது இது எல்லாமே. ஆனா இதெல்லாம் காட்டிலும் பாகவதம் வசதி, அதை பத்தி நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிறார். இது இதுக்கப்புறம் வந்து நாரதர் சப்தாகத்தை ஆரம்பிக்க போறார். சப்தாகம் முடிய போறதுங்கிறது ஒரே லைன்ல முடிஞ்சிருவாங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டு இருக்கிறவங்களுக்கு டவுட் வரும் இல்லையோ, இப்ப நீங்களும் எத்தனையோ கேள்வி கேட்கிறேன் நான் வாண்டி சொல்லிட்டு இருக்கேன் ரைட். அந்த மாதிரி இங்க சூத்த பௌராணிக்கர் வந்து சௌனகருக்கு சொல்லிட்டு இருக்கார். சௌனகருக்கு திடீர்னு டவுட் வருது, அவருக்கு ஒரு சந்தேகம். கேக்குறார் என்னன்னா, நீங்க சொல்ற கதையெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, ஞானம் முதலிய தர்மங்களை பொருட்படுத்தாமல் இப்போ வந்து பாகவத புராணம் தான் மோக்ஷத்திற்கு அப்படின்னு சொல்றேளே அது எப்படி அப்படின்னு கேக்குற. ஒரு இல்லையா, என்னத்தனால இந்த பாகவதத்துக்கு அத்தனை ஒரு மகிமை அப்படின்னு சௌனகர் கேக்குறார். சௌனகர் யாரு, சூத பௌராணிகர் தான் சௌனகருக்கு இந்த புல் கதைய சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு ஆரம்பத்தினுடைய அந்த பெரிய பேரந்தசிஸ் பிராக்கெட்டை பாத்துக்கணும் நம்ம இல்லையா. அந்த முதல் இது கான்வர்சேஷன் ட்ரீ போட்டுக்க சொன்னேன்னு, அதுல சௌனகர் தான் ஆடியன்ஸ் நமக்கு. அந்த சௌனகர் வந்து இப்போ சூத பௌராணிகர்கிட்ட கேக்குறார், சாஸ்தர்யம் ஏதது கதிதம் கதானகம் ஞானாதி தர்மானு விகணைய சாம்பிரதம் நிஸ்ரேயசே பாகவதம் புராணம் ஜாதம் குதஹ யோகவித் ஆதி சூச்சகம் யோகவிதாதி சூச்சகம். இந்த பாகவத புராணம் இப்ப நீங்க சொன்ன கதானகம் கதைங்கிறது இருக்கு. நாரதர் வந்து பக்திய பார்த்தார், இப்போ ஞான வைராக்கியம் இருந்தது, இவர்களை வந்து இப்போ தேத்துறதுக்காக, அதாவது அவள் இப்ப எல்லா இடத்துலயும் பக்தி ஸ்ப்ரெட் பண்றதுக்காக என்ன உபாயம்னு யோசிச்சார். ஆகாசவாணி கேட்டது, குமாரர்கள் இதெல்லாத்தையும் சொன்னார், எல்லாம் ரைட்டு தான். ஆச்சரியம் கதானகம் கதிதம் ஏதது, ஏதது கதானகம் இந்த கதை
கதானகம்ங்கிறது இன்சிடென்ட், ஒரு ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்வானது தங்களால் கூறப்பட்டது கதிதம், அது ச ஆச்சரியம், மிகவும் வியப்பை கொடுக்கக்கூடியதான ஒரு நிகழ்வானது தங்களால் கூறப்பட்டது, வாஸ்தவம்தான். சாம்பிரதம், தற்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சாம்பிரதம் இப்பொழுது என்ன? ஞானாதி தர்மானு விகணைய, ஞானம் முதலிய தர்மங்களை விகணைய எண்ணாமல், ஒதுக்கிட்டு ஞானம் முதலிய தர்மங்கள். ஏன்னா எத்தனையோ வழிகள் இருக்கு, ஞான யோகம், கர்மயோகம், தியானம், சொன்னாரோ இல்லையோ தவம், தீர்த்தம், இதெல்லாம் இருக்கு. இவைகள் எல்லாத்தையும் விகணைய எண்ணாமல், எண்ணாமல் பாகவதம் புராணம், யோக, இந்த பாகவதம் புராணத்துக்கு வந்து ஒரு விசேஷணம் போடுறார், யோக விதாதி சூச்சகம்ங்கிறார். யோக வித்துங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு வந்து யோக வித்துங்கிறச்சு யோகத்தெல்லாம் அறிந்தவர் சதுர்முக பிரம்மா, கிரியேட்டர், சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா. அந்த பிரம்மாவனுடைய ஆதி, யோகவித் ஆதி, ஆதின மூலம், பிரம்மாவனுடைய ஆதி மூலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணர், அந்த நாராயணரை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாகவத புராணம். அது ஒண்ணு, ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், யோகவித் யாரோ, ஏன்னா அது வந்து இந்த பதினோராவது ஸ்கந்தம் எடுத்தோம்னா அவதூத கீதையும்பா, நவயோகிகள் சொல்லுவா, பல விதமான யோகிகள், கபிலர்னுடைய இது இருக்கு, எல்லாம் நிறைய இதுல வந்து யோகிகளை பத்தின ஒரு சர்ச்சைகள் இருக்கு இதுல. அதனால யோகவிதாதி சூச்சகம்ங்கிறச்ச அந்த இடத்துல யோகங்கள் அறிந்தவர்களை பற்றி பல விஷயங்களை சூச்சிக்கிறது, ஆதி அப்படிங்கிறது எக்ஸெட்ரா. சோ நம்ம சொன்னோமே ஃபர்ஸ்ட் இதுலயே சர்க்க பிரதிசர்க்க எல்லாமே பல விஷயங்கள் இந்த புராணம் வந்து கவர் பண்ணாத விஷயமே கிடையாது. அதனால புராணங்கள்னு எடுத்துட்டோம்னா, புராண லட்சணம்னு எடுத்துட்டோம்னா, அதுல வந்து நம்ம பார்க்காத விஷயங்களே கிடையாது. அப்படி யோகவித்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா புழுப்பூச்சி வரையில் சகலமான விஷயங்களும் நமக்கு வந்து சூச்சிக்கக்கூடிய இந்த பாகவத புராணம், இது எப்படி மோட்சத்துக்கு காரணமா ஆகும் அப்படின்னு கேக்குறேன். சோ என்ன ரெண்டு அர்த்தம் அங்க, யோகவித் ஆதி, யோகவித்து யோகத்தை எல்லாம் தெரிந்தவர் பிரம்மா, சிருஷ்டிகர்த்தா. அந்த சிருஷ்டிகர்த்தா யாருனுடைய நாபிகமலத்துல பிறந்தாரோ அப்படி சிருஷ்டிகர்த்தாவனுடைய மூலம் சிருஷ்டிகர்த்தா, அதனால கிரியேட்டர்ஸ், கிரியேட்டர் கரெக்டா. யோகவித் ஆதி சூச்சகம், அப்படிப்பட்ட நாராயணரை குறிக்கக்கூடிய இந்த ஒரு பாகவத புராணம்ங்கிறது நிஸ்ரேயசே, நிஸ்ரேயசேயசுங்கிறது ஸ்ரேயஸை தெரிவிக்கக்கூடிய, ஸ்ரேயஸ்னா பரமஸ்ரேயஸ் எதுவோ அதுதான் நமக்கு வந்து நித்தியம் ஸ்ரேயா, எது நமக்கு எப்பவுமே ஸ்ரேயஸுங்கிறது அந்த பரபிரம்ம ஸ்வரூபம், அதுதான் நமக்கு வந்து பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அது மோக்ஷம். சோ நிஸ்ரேயானா மோக்ஷம்னு அர்த்தம். நிஸ்ரேயசே மோக்ஷரூபத்திற்கு எவ்வாறு ஜாதம், எப்படி ஆச்சு, கேள்வி புரியறதோ இல்லையோ. இப்படி நல்ல அழகான ஒரு ஆச்சரியத்துடன் கூடின ஒரு நிகழ்வை கூறினீர்கள், ஞானம் முதலிய தர்மங்களை எல்லாம் பாராமல் எண்ணாமல் இந்த யோகவித்தாதி, நாராயணரை சொல்றதுன்னு சொல்றோம், இல்ல யோகவித்து இந்த சர்க்கம் பிரதிசர்க்கம் பல விஷயங்களை பத்தி சொல்றது புராணம்னு சொல்றோம், புறாபி நவம்னு டெபினிஷன் எல்லாம் பார்த்தோம் நம்ம, இதெல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு புராணம்ங்கிற, பாகவதம்ங்கிற ஒரு புஸ்தகமானது, அல்லது நாராயணரை பத்தி குறிக்கக்கூடிய ஒரு புஸ்தகமானது எங்க இருந்து எனக்கு மோட்சத்தை கொடுக்க போறது, கனெக்ஷன் தெரியணுமே நமக்கு. நிஸ்ரேயசே குதஹா ஜாதம், எப்படி இது மோட்சத்திற்கு ஆனது, அதற்கு சூத்தர் பதில் சொல்றார். சூத உவாச்ச, யதா கிருஷ்ணஹா தரம் தியக்த்வா ஸ்வபதம் கந்தும் உத்யதஹ ஏகாதசம் பரிஷ்ருத்யாபி உத்தவஹ வாக்கியம் அப்ரவீத். யதா கிருஷ்ணஹா தரம் தியக்த்வா, கண்ணன் இந்த பூமியை விட்டுட்டு, யதா எப்பொழுது, கிருஷ்ணஹா கண்ணன், தராம் தியக்த்வா பூமியை விட்டுவிட்டு, ஸ்வபதம் ஸ்வபதம் தன்னுடைய இருப்பிடமான வைகுண்டத்திற்கு கந்தும் செல்வதற்கு, ஊத்யதஹா ரெடி ஆனாரோ, எப்போ அவர் வந்து தயாரானாரோ கண்ணன், ஏகாதசம் பரிஷ்ருத்ய அபி
உத்தவஹா வாக்கியம் அப்ரவீத் உத்தவர் உத்தவர் வந்து ஏகாதசம் பரிசுத்தி அந்த பதினோராவது ஸ்கந்தத்தை பார்த்தோம்னா கடும் வேதாந்தம் தசம ஸ்கந்தத்துல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சகுண உபாசனைய வந்து அப்படியே அந்த ருச்சிக்க வைக்கிற மாதிரி கண்ணனுடைய கதைய சொன்னாரோ அதே வந்து அந்த பதினோராவது ஸ்கந்தத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து கடுமையான வேதாந்தம் அந்த இடத்துல அவதூத கீதை நவயோகி இது பல அதுல ஆக்சுவலி அது உத்தவ கீதைன்னு பேரு ஹம்ச கீதைன்னு பேரு அதுக்கு அதுக்குள்ளேயே வந்து குட்டி குட்டியா வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கும் அதுல அதுல வந்து முதல்லயே அவதூத கீதையெல்லாம் வந்துருத்து எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னா அதுக்கப்புறமும் கேட்பார் உத்தவர் இன்னும் மேல நான் என்ன பண்றது நீ மாட்டு கிளம்பிட்டேன்னா உன்னுடைய பக்தாளுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பாரு உத்தவர் அதுதான் இங்க சொல்றாரு ஏகாதசம் பரிசுத்திய ஏ பரிசுத்தியாபி பரிசுத்திய அபி ஏகாதசம் பதினோராவது ஸ்கந்தத்தை கேட்ட பிறகும் வாஸ்தவமா பார்த்தோம்னா பதினோராவது ஸ்கந்தம் முடிவிலேயே உத்தவர் வந்து கிளம்பி பதிரிகாசிரமத்துக்கு போயிடுறார் யாதவர்களுடைய இது அழிவு ஏற்பட்டுடுறது உத்தவருக்கு வந்து நீ பதிரிகாசிரமத்துல போய் ஒரு சன்னியாசியா இருக்கணும்னு சொல்லி வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போக சொல்லிடுறார் கண்ணன் அதுக்கப்புறம் கண்ணனுடைய ஒரு தேக இதுவும் முடிஞ்சுடுறது தேகோத்சர்க்கமும் ஆயிடுறது இதுல வேற விதமா சொல்றா இந்த புராணத்துல சோ யதா கிருஷ்ணஹா தராம் தியக்துவா எப்பொழுது கண்ணன் பூமியை விட்டு விட்டு சுவபதம் கந்தும் உத்தியதகா வைகுண்டத்திற்கு செல்வதற்கு தயாராக ஆனானோ ஏகாதசம் பரிசுத்தியாபி ததா ததாங்கிறத நம்ம வந்து சேர்த்துன்றணும் அப்பொழுது உத்தவஹா உத்தவர் ஏகாதசம் பரிசுத்திய அபி பதினோராவது ஸ்கந்தத்தை கேட்ட பிறகும் வாக்கியம் அப்ரவீத்து இந்த வார்த்தையை கூறினார் இப்பொழுது இனிமே இனிமே வரக்கூடிய வார்த்தைய எதுக்கு எங்க மோக்ஷத்துக்கு எப்படி இது உண்டாகும் இது எப்படி நமக்கு வந்து ஒத்து வரும்னு கேட்டதுக்கு பதில் ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் எதுவுமே குழந்தை வந்து இது என்ன பண்ணணும்னு கேட்டா நம்ம வந்து நேரம் ஆரம்பிச்சிருவோம் ஒரு கதையோட ஆரம்பிப்போம் இது இதுக்காக தான் பண்ணணும்னு பதில் சொல்லிட்டோம்னா அப்புறம் ஒன்னும் புரியாது அதனால ஃபுல்லா கதை சொல்லணும் அங்க அதனால கண்ணன் களம்பரிச்சு அப்ப உத்தவர் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார் உத்தவ உவாச்ச இப்போ சூத்த பௌராணிக்கர் நமக்கு வந்து உத்தவர் என்ன கண்ணனை கேட்டாருங்கிறத நமக்கு ரிலேட் பண்றாருங்க த்வந்து யாஸ்யசி கோவிந்த பக்த காரியம் விதாயச்ச மச்சித்தே மகதி சிந்தா தாம் ஸ்ருத்வா சுகம் ஆவக நீ மாட்டுக்கு கிளம்பிட போற பக்த காரியம் அதாவது எந்தெந்த பக்தர்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ நீ அதெல்லாம் செஞ்சுட்டு நீ மாட்டுக்கு கிளம்ப போற போயிடுவ ஆனா என் மனசுல வந்து ஒரு கவலை இருக்கே அதை கேட்டு எனக்கு கொஞ்சம் தீர்வு காணணும் எனக்கு அதனால எனக்கு கொஞ்சம் சாந்தனப்படுத்துங்கிற புத்தர் ஹே கோவிந்த இந்த பூமியை காப்பாத்துறவனே துவந்து யாசிசி நீ போயிடுவ எப்போ அப்படின்னா பக்த காரியம் விதாய பக்தனுடைய செயல்களை செய்து விட்டு விதாய துவந்து யாசிசி அந்த தூன்னு போடுறச்சு நீயோ போயிடுவ நான் என்ன பண்றது அந்த வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக அந்த தூ போடுற உத்தவருக்கு வந்து பரம பக்தர் அவர் அந்த இதுல பின்னாடி பார்த்தோம்னா அப்படியே கண்ணுல ஜலந்தெழும்ப அவர் வந்து கிளம்புவாராம் பதிரிகாசிரமத்துக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த வர்ணனை பதினோராசு ஸ்கந்தத்துல தொந்து யாசியசி கோவிந்த நீயோ கிளம்பிடுவ மச்சித்தே மகதீ சிந்தா எனக்கு வந்து ஒரு பெரிய கவலை சிந்தா என் மனசுல வந்து ஒரு பெரிய கவலை இருக்கு மது சித்தே என்னுடைய மம சித்தே என் மனசுல ஒரு பெரிய கவலை இருக்கு தாம் ஸ்ருத்வா அந்த கவலையை கேட்டுவிட்டு சுகம் ஆவக எனக்கு சுகத்தை விளைவிப்பாயாக ஒரு ஒரு நல்ல எனக்கு ஒரு தீர்வு காணணும் இதுக்கு அப்படிங்கிறார் ஆகதோயம் கலிர் கோரஹா என்ன சிந்தா எடுத்து வைக்கிறார் ஆகதோயம் கலிர் கோரஹா பவிஷ்யந்தி புன கலாஹ தத் சங்கேனைவ சந்தஹா அபி கமிஷ்யந்தி உக்ரதாம் யதா கலிஹி அயம் கோரஹா கலிஹி ஆகதஹா இந்த கோரமான ஒரு கலிங்கிறது வந்துருத்து நமக்கு கலியினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்ததோ இல்லையோ முன்னாடி அது அப்படியே மனசுல வச்சுக்கணும் அதுதான் அந்த கோரஹாங்கிற பதத்துக்கு வந்து பின்னாடி எவ்வளவு ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்கிறது புரியும் அயம் கலிஹி கோரஹா கலிஹி ஆகதஹா இந்த கோரமான கலியானது வந்து விட்டது கலாஹா புனகா பவிஷ்யந்தி
கெட்டவர்கள் மறுபடியும் வருவார்கள். நீ ஒரு பக்கம் இப்ப அழிச்சுட்டு போயிருக்க கெட்டவர்களை. கலாகா புனகா பவிஷ்யந்தி, கெட்டவர்கள் துர்ஜனாகா புனகா பவிஷ்யந்தி, மறுபடியும் வருவார்கள். தத்சங்கேன, தத்சங்கேன கலசங்கேன, அந்த கெட்டவர்களுடைய சங்கத்தினாலேயே, சந்தக அபி நல்லவர்களும், உக்ரதாம் கமிஷ்யந்தி, யதா உக்ரதாம் கமிஷ்யந்தி, உக்ரதான ஒரு கொடுந்தன்மை, ஒரு பயங்கரமான ஒரு தன்மை அவளுக்கும் ஏற்பட்டுரும் நல்லவர்களுக்கும், எப்பொழுது இந்த மாதிரி ஏற்படுகிறதோ. சோ அண்மையை எப்படி பண்ணிக்கணும்னா, அயம் கோரஹா கலிகி ஆகதா, ஒரு கோரமான கலி யுகமானது வந்து விட்டது, மறுபடியும் கெட்டவர்கள் வருவார்கள். எப்பொழுது அந்த கெட்டவர்களுடைய சங்கத்தினால் நல்லோர்களும் உக்ரதாம் கமிஷ்யந்தி, ஒரு கொடுந்தன்மையை அடைவார்களோ, ததா அப்பொழுதுன்னு அடுத்த ஸ்லோகம். ததா பாரவதி பூமிஹி கோரு கோரூபா இயம் கமாஸ்ரயே அந்யோ ந திருஷ்யதே யத்ராதா தொத்தஹா கமலலோச்சன. ததா அப்பொழுது இந்த பூமியானது, பூமிஹி கோரூபா, பூமிங்கிறது வந்து ஒரு பசுமாடு உருவம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது இதுலயே பாகவதத்தையும் உண்டு, நாலாவது ஸ்கந்தத்துல வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பிருத்து மகாராஜாவோட கதை இருக்கு இதுல கூட, குமாரசம்பவத்துல கூட மென்ஷன் பண்ணுவார். எம் சர்வ சைலா பரிகல்பே வத்சம் மேரவ் ஸ்திதே தோக்தரி தோஹ தக்ஷே பஸ்வந்தி ரத்னானி மகோதேசி மகோ மகோததி மகோஷதீஷ்ச பிருதூபதிஷ்டாம் துதுகுர் தரித்ரீம் அப்படின்னு வரும். பிருதுனுடைய, பிருது மகாராஜாவனுடைய உபதேசம் படி அப்போ ஒரு பெரிய ஃபேமின் வந்துடும். அப்போ வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, பூமியில எல்லா சத்தும் குறைஞ்சிரும், எல்லாமே பூமி தனக்குள்ள அடக்கின்றவோ, அது எப்படி நமக்கு வந்து மறுபடியும் அந்த சொத்து எப்படி வெளில வரும், எந்த செல்வங்கள் எப்படி வெளில வரும், செழிப்பு எப்படி இருக்கும் இந்த பூமியில அப்படிங்கிறது கவலைப்பட்டு இருக்கிறச்சு. பிருது மகாராஜாவனுடைய உபதேசத்தை பொருட்டு தேவர்கள் எல்லாரும் இந்த ஹிமவத் பர்வதத்தை வந்து ஒரு ஒரு கண்ணுக்குட்டியா பாவிச்சு, எம் சர்வசைலாகா பரிகல்பி வத்சம், எல்லா குலபர்வதங்களும் இந்த ஹிமவத் பர்வதத்தை ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி பாவிச்சு, அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியா மாத்தி இந்த பூமி வந்து ஒரு பசுமாடா இருந்துண்டு, அந்த கண்ணுக்குட்டிய வச்சுட்டு இந்த பூமியிலிருந்து ரத்னங்களும் ஔஷதிகளும் கறந்தார்கள், துதுகுர் தரித்ரீம் அப்படின்னு இருக்கு. அதனால பூமிய வந்து கோரூபா, ஒரு பசுமாடு எப்படி நமக்கு கொடுக்குமோ செல்வங்களை கொடுக்குமோ, அது போல இந்த பூமியும் ஒரு பசுமாடை போல் நமக்கு செல்வங்களை கொடுக்கிறவள் எடுத்தனால கோரூபான்னு சொல்றோம். பூமிய பசுமாடினுடைய உருவமாக இருக்கக்கூடிய இந்த பூமி யார போய் அடைவோம்? கண்ணன்னுங்கிற ஒரு மாடு மேய்க்கிறவன் இல்லைன்னா இந்த பூமி யார்கிட்ட போய் ஆசிரியம் அடைவோம்னு கேக்குற. ததா பாரவதி பூமிஹி, பாரத் பாரத்தோடு இருக்கிறவளா ஆயிடுவோம் இந்த பூமி. ஏன்னா துர்ஜனங்கள் ஜாஸ்தி ஆயிடுவா, சத்துக்கள் சாதுக்களுக்கும் ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு தன்மை உக்ரதா வந்துடும். அதனால பூமிங்கிறவள் கோரூபமாக இருக்கக்கூடிய இந்த பூமி கம் ஆசிரியேது, யாரை ஆசிரியம் அடைவோம்? அந்யஹா ந திருஷ்யதே த்ராதா த்வத்தஹா, ஹே கமலலோச்சன, பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் இல்லையா, அது மாதிரி அவருக்கு வந்து தாமரை கண்ணன் தானே அவருக்கு பேரு. கமல லோச்சன, தாமரையை போல் கண்களை உடையவரே கமல லோச்சன, த்வத்தஹா உன்னை காட்டிலும், அந்யஹா வேறு ஒரு, த்ராதா ரக்ஷிதா காப்பாத்துபவனை, ந திருஷ்யத்தை காப்பாத்துபவன் பார்க்கப்படவில்லை, உன்னை தவிர வேற யாரும் இங்க இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், யார போய் கேட்பேன், அந்த பூமி யார போய் ஆசிரியப்போ? உத்தவருக்கு கவலை கேக்குறார். அதஹா சத்சு தயாம் கிருத்வா பக்தவத்சல மா விரஜ பக்தார்த்தம் சகுணோ ஜாதோ நிராகாரோபி சின்மயா. ஆகையினால அதஹா சத்சு தயாம் கிருத்வா, நல்லவர்கள் பேர்ல ஒரு தயவை காண்பித்து, தயாம் கிருத்வா, ஏன் அதுக்கு வந்து அவருக்கு விசேஷணம் போடுற, நீ பக்தவத்சலனும் இல்லையோ, பக்தர்களுக்கெல்லாம் வாத்சல்யத்தை காண்பிக்க கூடியவன், பக்தர்களிடத்தில் ஒரு சிநேக புத்தியோட இருக்கிறவன் நீ, அதனால ஆகையினால் அதஹா சத்சு நல்லோர்களிடம் தயாம் கிருத்வா தயவ காண்பித்து ஒரு கருணை புரிந்து, மா விரஜ கிளம்பாத, நீ போகாத,
பக்தார்த்தம் சகுணஹா ஜாதஹா நிராகாரோபி சின்மயா. அந்த பக்த வத்சலான போட்டத்துக்கு வந்து ஒரு சமர்த்தனம் கொடுக்கிறாருங்க. எப்படின்னா, நிராகாரஹா அபி சின்மயா அபி பக்தார்த்தம் சகுணஹா ஜாதஹா. நிராகாரஹா, எந்த ஒரு உருவமும் இல்லாத அந்த பரஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபம், ஆகாரமே இல்லாத உருவமே இல்லாத நிர்குணஸ்வரூபமா இருக்கக்கூடியவர். சின்மயா, சின்மயாங்கிறச்சு தூய அறிவு சொன்னேனே, இந்த இடத்துல சின்மயா மயட்டுங்கிற பிரத்தியம் வந்து சித்து. இப்போ ஜலமயம், ஜலமயி பூமிங்கிறோம் அப்படின்னா வந்து பிராச்சுரியம்னு அர்த்தம். பல அர்த்தங்கள்ல இந்த மயட்டுங்கிற பிரத்தியத்தை யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன கிராமர் பாயிண்ட் சொல்லிடுறேன் இந்த இடத்துல வரச்சு. ஏன்னா அந்தந்த இடத்துல இந்த மயகாங்கிறது நிறைய இடத்துல உபயோகப்படுத்துவோம். இப்ப ஜலமயி ஜலமயி பூமிகின்னு சொல்றதுக்கும் சின்மயாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப ஸ்வர்ணமயம் கங்கணம் அப்படிங்கிறோம், தங்கமயமான ஒரு தோடை போட்டுருக்கேன், தங்கமயமான வளையல் போட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கும் இந்த சின்மயாகும் வித்தியாசம் இருக்கு, பெரிய வித்தியாசங்கள். மூணு அர்த்தத்துல வருது இந்த மயட்டுங்கிற பிரத்யேகம். ஒண்ணு பிராச்சுரிய அர்த்தம்னு சொல்லுவோம், பிராச்சுரியம்னா ஏராளம் மிகுதி அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு தாதாத்மிய அர்த்தம், அதாவது ஏகத்துவம்ங்கிற அர்த்தத்துல வரும். மூணாவது வந்து விகாரார்த்தம்னு பேரு, மாறுதல்னு பேரு. இப்ப இதுல வந்து விகாரார்த்தம் சுலபம், சுவர்ணமயம் கங்கணம் நினைப்போம். சுவர்ணமயம் கங்கணம்னா என்ன, தங்கமயமான ஒரு வளையல் அப்படின்னா தங்கமானது வளையலாக மாறி இருக்கு, அதனால விகாரார்த்தே மயட்டே. இதே வந்து பிரம்மமயம் ஜெகத்துன்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம இதுல வந்து உங்களுக்கு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணரே இந்த உலகமாக மாறி இருக்கார் அப்படிங்கிறோம். அவர் தான் இந்த உலகமாக விகார, அந்த இடத்துல வந்து விகாரம்னு சொல்றோம் ரைட்டா. அதுவும் விகாரார்த்தமான ஒரு மயட்டு பிரத்தியம். பிராச்சுரியார்த்தம்னு சொல்றச்சு ஏராளத்தனத்தை சொல்றது, அதாவது சகுண குணமயா பகவான்னு சொன்னோம்னா குணமயா, அனந்த கல்யாண குணங்கள் கூடினவர் அவர். ஆனா அதுதானா அவர்னு அதையும் தாண்டி இருக்கார் அவர். சோ பிராச்சுரியம் மிகுதி, ஜலமயம் ஜகத்து அப்படின்னா இந்த உலகத்துல 75% வாட்டர் இருக்குன்னு சொல்றோம். அதுக்குன்னு அந்த 25% வேற ஏதோ இருக்கோ இல்லையோ. ஏராளத்தனத்தை காண்பிக்கிறதுக்காக அன்னமயம் அப்படிங்கிறோம், அன்னமயம் ஜகத்து அப்படிங்கிறோம். அப்படின்னா எல்லாருமே வந்து அரிசி தான் சாப்பிடுறாங்கிறது அவசியம் இல்லையோ. ஆனா பெரும்பாலுமான ஜனங்கள் உங்களுக்கு ரைஸ் ஈட்டர்ஸ் தான், அன்னமயம் ஜகது ஃபுட்டு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அது பிராச்சுரியார்த்தம்னு சொல்றோம். இப்ப நமக்கு வேணுங்கிறது எதுன்னா தாதாத்மிய அர்த்தம். சின்மயாங்கிறது சித் ஸ்வரூபா, தாதாத்மியம்ங்கிறது தஸ்ய ஆத்மா ஸ்வரூபம் தாதாத்மியம். அப்படியே அந்த ஞானம்னா ஞானஸ்வரூபா சக, சத்துன்னா சன் சத்துங்கிறச்சே சத்து ஸ்வரூபா, சச்சித்த ஸ்வரூபா ஆனந்தமயம் பிரம்ம அப்படிங்கிறச்சு, விஜயானமயம் பிரம்மங்கிறச்சு அந்த ஆனந்த ஸ்வரூபா பிரம்ம ஸ்வரூபம் பிரம்ம. சின்மயாங்கிறச்சு சித் ஸ்வரூபம் பிரம்ம, அப்படிதான் விஜயான ஸ்வரூபம் பிரம்ம. அதுதான் தாதாத்மிய அர்த்தே மயட்டுன்னு பேரு அதுக்காக. சரி, சோ அப்படி நிராகாரமான சின்மயமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் நீ இன்னைக்கு வந்து கிருஷ்ணஸ்வரூபமா எடுத்துட்டு வந்திருக்கியோ இல்லையோ, சகுணஹா எத்தனையோ ஏராளமான குணங்களோட பகவான் சொல்லிண்டு, இல்ல நான் பகவான் இல்ல, உனக்கு குழந்தை, உனக்கு அம்மா, உனக்கு அப்பா, உனக்கு வந்து கணவன் இப்படின்னு விளையாடவும் விளையாடி இருக்கையோ இல்லையோ, லீலைகள் எல்லாம் காமிச்சிருக்கையோ இல்லையோ. பக்தார்த்தம் சகுணஹா ஜாதஹா, பக்தனுக்காக நீ வந்து ஒரு சகுண உருவம் எடுத்துட்டு வந்திருக்கியே, அப்படி வந்திருக்கிறப்போ இங்கே இரு, ஏன் கிளம்புறன்னு கேக்குற. அதா சோ பக்த வத்சலஹா, பக்தனுக்கெல்லாம் ஸ்னேக உருவமாக இருக்கக்கூடியவனே தயாம் கிருத்வா, ஒரு தயவை காண்பிச்சு நீ கிளம்பாத இங்கேயே இரேன் அப்படிங்கிறார். தோ துவயோகேன தே பக்தாக கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலே, இது ஒன்னா அடுத்த கிளாஸ் பாத்துக்கலாம், நேரம் எடுத்து நிறுத்திக்கிறேன் இதோட. இனி இத ஒரு தடவை படிச்சு விடுறேன். சத்தியேன பிரம்மச்சரியேன சர்வதா ஸ்ரவணம் மதம் அசக்கியத்வாத் கலௌ போத்யோ விசேஷோ அத்ர சுகாக்ஞயா மனோவிருத்தி ஜயஸ்சைவ நியமாச்சரணம் ததா தீக்ஷாம் கர்த்தும் அசக்கியத்வாத் சப்தாஹ ஸ்ரவணம் மதம் ஸ்ரத்தாதஹ ஸ்ரவணே நித்யம் மாகே தாவத்தி யத் ஃபலம் தத் ஃபலம் சுகதேவேன சப்தாஹ ஸ்ரவணே கிருதம்.
மனசிச்ச அஜயா துரோகாத் பும்சாம் செய்வ ஆயுஷா க்ஷயாத் கலிர் தோஷ பகுத்வாச்ச சப்தாஹ ஸ்ரவணம் மதம் யத்ஃபலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தாஹ ஸ்ரவணே லபேத் யஜ்ஞாத் கர்ஜதி சப்தாஹ சப்தாஹோ கர்ஜதி வ்ரதாத் தபசோ கர்ஜதி ப்ரோச்சைஹி தீர்த்தான் நித்யம் ஹி கர்ஜதி யோகாத் கர்ஜதி சப்தாஹ தியானாத் ஞானாச்ச கர்ஜதி கிம் ப்ரூமோ கர்ஜனம் தஸ்ய ரேரே கர்ஜதி கர்ஜதி சௌனக உவாச்ச சாஷ்சர்யமேதத் கதிதம் கதானகம் ஞானாதி தர்மான் விகணைய சாம்ப்ரதம் நிஸ்ரேயசே பாகவதம் புராணம் ஜாதம் குதோ யோகவிதாதி சூச்சகம் சூத உவாச்ச யதா கிருஷ்ணோ தராம் தியக்த்வா ஸ்வபதம் கந்தும் உத்யதஹ ஏகாதசம் பரிஷ்ருத்யாபி உத்தவோ வாக்கியம் அப்ரவீத் உத்தவ உவாச்ச த்வம் து யாஸ்யசி கோவிந்த பக்த காரியம் விதாய ச மச்சித்தே மஹதி சிந்தா தாம் ஸ்ருத்வா சுகமாவஹ ஆகதோயம் கலிர்கோரோ பவிஷ்யந்தி புனஃ கலாஹ தத் சங்கேனைவ சந்தோபி கமிஷ்யந்தி உக்ரதாம் யதா ததா பாரவதி பூமிஹி கோரூபேயம் கம் ஆஶ்ரயேத் அன்யோன த்ருஷ்யதே த்ராதா த்வத்தஹ கமலலோச்சன அதஹ சத்சு தயாம் க்ருத்வா பக்தவத்ஸல மாவ்ரஜ பக்தார்த்தம் சகுணோ ஜாதோ நிராகாரோபி சின்மயஹ கட்வா